என்டர்டெயின்மெண்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து என்னென்னா பாட்டு நல்லா இருக்கணும். பாட்டு நல்லா இருந்தால் தான் கமர்ஷியலாக படம் கிட்ட ஆகும். ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து தான் என்டர்டெயின்மெண்ட் ஆர்டிஸ்ட்டை வந்து ஜெயிக்க வைப்பாங்க. ஸோ பெர்ஃபார்மெண்ட் ஆர்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பெர்ஃபார்மன்ஸை மட்டும் தான் நம்ம வாங்க, நீங்கள் அது வந்து ஒரு ஜீரோ பட்ஜெட் படமாக இருக்கலாம். இப்போ நவாஸுதீன் சித்திக்கு, நஸ்ருதீன் ஷா, ஹாலிவுட்டில் நிறைய ஆர்டிஸ்ட்டு சொல்லலாம். அவங்க ரெண்டுமே பண்ணுவாங்க, பெர்ஃபார்மன்ஸும் பண்ணுவாங்க, என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஹாலிவுட் ஆர்டிஸ்ட்டு இப்போ ஷாருக்கான்லாம் கம்ப்ளீட் வந்து என்டர்டெயின்மெண்ட் தான், ஷாருக்கான், சல்மான் கான். அமீர்கான் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன் ஆர்டிஸ்ட்டு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார், நல்லா என்டர்டெயின்மெண்ட்டும் பண்ணுவார், அவரோட படம் ரெண்டுமே தான் இருக்கும். ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டும் பண்ண முடியும், அதனால் ஒரு நல்ல காமெடி பண்ண முடியும், நல்ல ஆக்ஷன் மூவிஸும் பண்ணுவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் ஆர்டிஸ்டால் வந்து பெருசாக அவங்களுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, அப்படி பண்ணால் அது காமெடி படம் அப்போ படம் ஃப்ளாப் ஆகிடும். ஏன்னா அவங்ககிட்ட அந்த நெகட்டிவ்லாம் கிளைமேக்ஸ் வைக்க முடியாது, சோகத்தை அதிகமாக வைக்க முடியாது. ஸோ கமல் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஒரு மைக்கேல் மேன கமலஹாசன், ஒரு பஞ்சதந்திரம், ஒரு அவ்வை சன்னி மாதிரி என்டர்டெயின்மெண்ட் படங்கள் பண்ணுவார். இன்னொரு பக்கம் மகாநதி, ஹேராம், அன்பேசிவம் மாதிரி ஒரு ஆர்டிஸ்டிக்கல் படம் பண்ணுவார். ரெண்டுமே அவர் கலந்து கட்டி பண்ணுவார். ஸோ இது அவரோட பெரிய பலம். ரஜினி சார் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க என்டர்டெயின்மெண்ட் தான். ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் முள்ளு மலரும், உங்களுக்கு வந்து ஜானி, ஆறிலிருந்து 60 வரை, புவனா ஒரு கேள்விக்குறி, எங்கே கிட்ட கூடலாம், கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தார். தளபதிக்கு அப்புறம்லாம் டோட்டலாக அவர் என்டர்டெயின்மெண்ட் பக்கம் வந்துட்டார். தளபதிக்கு அப்புறம் முழுக்க முழுக்க வந்து அவர் என்டர்டெயின்மெண்ட் தான். விஜய் அவர்கள் முழுக்க முழுக்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கூட வரல. அஜித் அவர்கள் வந்து நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிறார். வாலி, முகவரி, முகவரினா எக்ஸலண்ட், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து அஜித் படத்துலேயே முகவரி தான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ வந்து ஒரு தோக்குற மாதிரி அது கிளைமேக்ஸ்லாம் அப்புறம் மாற்றினாங்க, ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். அந்த ஒரு விஎம்சி ஹொச்சின் ஹனிஃபா வந்து அவர் அவமானப்படுத்துவார், நீ போடுறா, நீ மியூசிக் போடுறான்னொன்னே இவர் அந்த பாட்டு பாடுவார், அது ரொம்ப அருமையான இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் 2000 மேலே முழுக்க முழுக்க பெர்ஃபார்மன்ஸ் விட்டுட்டு